குட் மார்னிங் சார். என் இந்த வாண்டுக்கு கிடைக்க வைத்த இறைவனுக்கு நன்றி. இதை எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்த சிவா சாருக்கு நன்றி சார். ஃபஸ்ட் சார், நான் ஃபஸ்ட் கங்காதரன் கிளாஸில் தான் சார் நான் போய் என்னன்னு தெரியாமல் கிளாஸ் ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணேங்க சார். அப்போது வந்து 3 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இப்போ ஹீலிங் நடக்க போகுது, சார் ஹீல் பண்ண போகிறாங்க, நீங்கள் ரெடியாயிருங்க அப்படி சொன்னாருங்க சார். நாங்கள் நீ ரைட் சைடு வாண்டு வச்சுக்கோங்க சொன்னாங்க. நாங்கள் என்ன என்னன்னே தெரியல, கண்ணாடி வேற போட்டுக்கல, வெள்ளை எழுத்து இருக்கேன்னு கண்ணாடி போட்டுக்கல, அஃபர்மேஷன்லாம் படிக்கல, அவர் சொன்னதையும் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ரைட் சைடு வாண்டு வச்சுக்கோங்க ஹீல் பண்ணமோ, அப்போ ஏதோ ஹீலிங் நடந்தது, அது ஹீலிங்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த ஹீலிங்கை உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம நிறைய வயது அனுபவம் எல்லாம் இருக்குல்லங்க சார், அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சா இல்லை நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கிறதுனால புரிஞ்சா எனக்கு தெரியல. ஆனால் அது ஹீலிங்னு எனக்கு தெரியலை. அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வலி இருக்க இடத்துல வலி இல்லை, என்ன வலி போயிடுச்சு, அப்போ அதுதான் ஹீலிங் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் இதை பற்றி யூடியூப்பில் தேடி உங்கள் என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க, இது என்ன, இந்த சப்ஜெக்ட்னா என்னன்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டால் கூட இன்னும் லேடிஸ் டீச்சர்ஸ்ட்டை போய் கேட்டு கற்றுக்கிட்டு கைடு பண்ண சொல்லுவோம், அதுக்கப்புறம் இதை நம்ம கற்றுக்குவோன்னு சொல்லிட்டு நான் சென்னையில் போய் கற்றுக்க போனேங்க சார். நான் மதுரை நேட்டிவு, சென்னையில் லேடி டீச்சர்ஸ் சென்னையில் தான் இருக்காங்கன்னு சொன்னோடனே கோமதி மேடம், புனிதா மேடம் இவங்கிட்டெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வந்தேங்க சார். கற்றுக்கிட்ட பிறகும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சுங்க சார். உடனே நான் லேடிஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேங்க சார். அப்போ தான் இந்த பிங்க் வாண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் எப்படியாவது இதை கற்றுக் கொடுக்கணும் நிறைய லேடிஸ்க்கு, அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அஸ்ட்ராலஜி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க சார். நம்ம அதை விட்டுணும், இனிமேல் சேவா பண்ணணும், ஏன்னா லைஃபை எல்லாத்தையும் பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, நம்ம யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஆகிறதுக்காக, இதை மாதிரி வாண்ட் எல்லோரும் கொடுக்கறதுக்காக நான் டீச்சர் ஆனேங்க. டீச்சர் ட்ரைனிங் வேணும்னு கேட்டு கற்றுக்கிட்டேங்க சார். கற்றுக்கிட்டு இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சு சொல்லிக் கொடுக்குறேங்க சார். நான் போய் கஷ்டப்பட்டு தேடி கற்றுக்கிட்டதை இப்போ நீங்கள் டிசைன் பண்ணி ஈஸியாக கொடுத்துட்டீங்க சார். பென்ட்ரைவ் மூலமாக வர்றவங்க இதை பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கன்னு அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க சார். இந்த வாண்டு நான் கையில் வச்சுருக்கிறதுனால எமோஷனல் அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டேங்க சார். இல்லைன்னா ஹஸ்பண்டு பிள்ளை இதை பற்றின யோசனைகளும் அவங்களுக்கும், இப்போ நம்ம அவங்கள பற்றி திங்க் பண்ணினாலே நான் வாண்ட் எடுத்து ஹீல் பண்ணிடுறேனா, அப்போ என்னோடய எமோஷன் ஃப்ரீ ஆகிடுதா ஒன்று. அப்புறம் இந்த மெனோபாஸ் டயத்தில் சார் ரொம்ப கிராஸ் பண்ணியிருக்கேன் நான் கஷ்டப்பட்டு, அப்போ அந்த மாதிரி லேடிஸ்க்கு நான் இதை சர்வீஸ் பண்ணுறேங்க சார். மெயினாக மெனோபாஸ் டயத்தில் எப்படிலாம் அதெல்லாம் அந்த வயசு வந்தால் தான் சார் லேடிஸ்க்கு தெரியும். அதனால் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்துட்டா எச்சரிக்கையாக அவங்க கிராஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதெல்லாம் வெளியே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன் சார் அந்த நேரத்தில். அந்த மெனோபாஸ் டயத்தில் நான் வர்ற ஹீலிங்கை வர அந்த ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணவே முடியாது. அப்போது பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களாக இருப்பாங்க, அப்போ இந்த பொக்கிஷம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது வருந்துறேங்க சார். பரவாயில்ல, நமக்கு இப்போ வாது கிடச்சி 4 பேருக்கு சர்வீஸ்க்காவது நமக்கு கிடச்சிச்சில்லன்ற சந்தோஷத்தில் நான் இப்போது எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறத கேட்குறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க சார். இந்த வாண்ட் எனக்கு ரைட்டு ஹேண்ட் சார், இந்த ரைட்டு ஹேண்ட் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு, அதை நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு நன்றிங்க சார். இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ பிவிஹெச், தேங்க்யூ.